வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அது அதன் தொடர்ச்சியாய் இன்று 29ஆம் நாள் தொடக்கம். அத்தியாயம் 9. சிஷ்யன்: குருவே, உலகத்தில் இதுவரை கருதியதற்கு நேர் விரோதமாக இப்பொழுது கற்பிக்கின்றீர்கள். பஞ்சபூதங்களை பற்றி சொன்னபோது அகங்காரம், மனம், ஜீவன் இவைகளாகும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் உலகில் பரம்பரையாக சொல்லி வருவது மும்மூர்த்திகளாகும். சிருஷ்டி, ஸ்திதி, சம்காரம் செய்வதென்றும் அதில் பிரம்மா ரஜோகுணம் என்றும் விஷ்ணு சாத்வீக குணம் என்றும் சிவன் தமோ குணம் என்றாகும். அதனால் இவ்விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்தி சொல்லித்தர வேண்டுமாய் கோருகிறேன். உலகம் என்பது உண்மை தத்துவத்திற்கு விபரீதமாய் உள்ளதாகையால் விபரீதமாய் தோன்றுகின்றதாகும். அதை பற்றியும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் யாராகும் என்று வைத்தால் அவரை பற்றியும் சொல்லுகிறோம். பிரம்மாவானது அகங்காரமும், விஷ்ணுவானது மனமும், சிவனானது ஜீவனுமாகும் என்பதனை பற்றியும் 5ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதெல்லாமல் மேல் சொல்லிய மும்மூர்த்திகள் 3 குணங்களாகும் என்றும் அந்த குணங்கள் தாமசம், ராஜசம், சாத்வீகம் இவையாகும் என்றும் சொல்லியிருக்கிறது அல்லவா? ஆனால் சிவன் தாமச குணமாகும் என்றும், விஷ்ணு சாத்வீக குணமாகும் என்றும், பிரம்மா ராஜச குணமாகும் என்றும் நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறேன். அந்தப்படி ஒரு காலம் வருவதற்கிடமில்லை. அது ஏனென்றால் பிரம்மா சிருஷ்டி கர்த்தாவல்ல. பிரம்மா என்பது அகங்காரமாகும். அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனதிலிருந்தாகும் உண்டானது. அந்த மனதாகும் விஷ்ணு. அது எப்படி என்றால் விஷ்ணுவனுடைய நாவியிலிருந்தாகும் பிரம்மா உண்டானது என்று சொல்லுகிறது. அப்பொழுது விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மன் இல்லை, சிருஷ்டியும் இல்லை. நீர் பிரம்மாவாகும் சிருஷ்டித்ததென்று சொல்லுகிறீர். சிருஷ்டி கர்த்தாவாயிருக்கிற பிரம்மா விஷ்ணுவிலிருந்து உண்டானது என்றும் அந்த பிரம்மாவாகும் சிருஷ்டித்தது என்றும் வந்தால் அந்த பிரம்மனை சிருஷ்டித்தது விஷ்ணுவாகும். அதனால் விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் சிருஷ்டியும் இல்லை. அதில்லாமல் பிரம்மாவுக்கு அண்டஜன் என்கிற பெயரும் உண்டு. அண்டஜன் என்றால் முட்டையிலிருந்து ஜனித்தவர் என்று பொருள்படும். அந்த முட்டை எதுவென்றால் இக்காணப்பட்ட உலகமாகும். இந்த உலகம் என்று சொல்லுகிறது நம்மிலிருந்து ஒரு முட்டையினுடைய வடிவாய் பிரதிபிம்பித்திருக்கிறதாகும். அதற்கு உதாரணம், பூமியில் எங்கிருந்து பார்த்தாலும் நாம் காணுகின்ற ஆகாசம் 4 பக்கங்களிலோடும் பூமியோடு தொட்டிருப்பது போலவும் உருண்டையாய் முட்டையினுடைய வடிவத்திலும் காணப்படுகிறது. அதனுடைய உற்பத்தி தன்னுடைய மனத்தில் இருந்தாகும். அது எவ்விதம் என்றால் மனமாகும் சக்தி, அதாகும் விஷ்ணு. அப்பொழுது சக்தியாய் மனமாயிருக்கிற விஷ்ணு சுக்கிலமாகும். அந்த சுக்கிலம் நம்முடைய சிரசாய் இருக்கின்ற ஆகாயத்தில் தரித்திருக்கிறதாகும். அந்த ஆகாசத்தில் தரித்திருக்கப்பட்டிருக்கிற சுக்கிலமாகும் விஷ்ணு. அந்த விஷ்ணுவாயிருக்கிற சுக்கிலம் நம்மிலிருந்து வேறுபடாமல் நம்மிலேயே ஒரு முட்டையினுடைய வடிவத்தில் நீர்க்குமிழியை போல் வெளியில் தள்ளி இருக்கிறது. அதையும் தாங்கிக் கொண்டாகும் நாம் இருக்கிறோம். அது எப்படி என்றால் 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன காட்டாமணக்கின் பாலில் ஓர் ஈர் கிடத்து வட்டமா. வெளியில் தள்ளி நிற்கிறது. கொஞ்ச நேரம் கொண்டு உடைந்து போகவும் செய்யும். இதே பிரகாரம் தான் ஜீவன் மனதாகிய சுக்கிலத்தை தள்ளி கொண்டு தன்னிலிருந்து வெளியில் வருகின்றது. அந்த மனதாகிய சுக்கிலம் தன்னிலிருந்து விட்டு போகாமல் முட்டையின் வடிவத்தில் போரையாய் வெளியில் தள்ளி உப்பி நிற்கின்றது. இதற்காகவும் பிரம்மாண்டம் என்று உலகத்தில் சொல்லி சொல்லுகிறது. ஆனால் அது சரியல்ல. நம்மிலிருந்து வெளிக்கு தள்ளி காணுகிற இந்த உலகம் பிண்டாண்டமாகும்.
பிரம்மாண்டம் அல்ல. பிரம்மாண்டம் என்று சொல்லுவது பிரம்மஸ்வரூபமாகிய சுக்கிலம் இருக்கின்ற சிரசிற்கே ஆகும். அச்சிரசிலிருந்து மேல் சொன்ன உலகத்தை ஜீவசக்தியாய் பரமாத்மாவாய் இருக்கிற வாயு பிரகிருதியாய், அதாவது இயற்கையாய் இருக்கிற மாயா சுரூபமாய் வெளியில் தள்ளி கொண்டு வந்ததாகவும் காணுகின்ற உலகம். அதனால் இப்பொழுது உலகம் என்று சொல்லி வருகின்ற இக்காணுகின்ற உலகு பிண்டாண்டமாகும். இப்பிண்டாண்டமாய் இருக்கிற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவாய் உற்பத்தியான பொழுது நான் என்கிற அகங்கார உண்டாயிற்று. இதனால்தான் பிரம்மாவுக்கு அண்டஜன் என்கிற பெயர் உண்டானது. அந்த அகங்காரத்திற்காகும் பிரம்மா என்று பெயர். இந்த பிரகாரமாகும் பிரம்மாவினுடைய உற்பத்தி. சுவாமி, பிரம்மாவினுடைய உற்பத்தி மேற்சொல்லிய பிரகாரமாகும் என்று பூரண நம்பிக்கையானது. ஆனால் சுவாமி சொல்லுவதை கேட்கும் பொழுது அவனவன் தானேயாகும் பிரம்மாவென்று வெளியாகிறது. ஆனால் வேத சாஸ்திராதிகளில் பிரம்மாவிற்கு நான்கு முகம் என்றென்றும் அப்பிரகாரம் நான்கு முகங்களோடு கூடிய பிரம்மாவே சிருஷ்டிக்கிறது என்றும் காணப்படுகிறது. இவ்விதமாகவும் உலகத்தில் கருதி சொல்லி வருகிறது. இதனுடைய பொருள் என்னவென்று விவரமாக சொல்லித்தர வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது சரி, ஆனால் முகம் என்பது என்ன, என்னவென்று கருதி இருக்கின்றீர்? முகம் என்பது இக்காணுகிற சிரசில் காது, கண், மூக்கு, வாய் இதுகள் அடங்கி இருக்கிற பாகத்திற்காகும். இந்த முகம் இல்லாவிட்டால் யாதொரு வித அறிவும் உண்டாகுமா? இல்லை. ஆனால் முகம் என்பது என்னவென்றாகும் நாம் அறிய வேண்டியது? அறிவாகும் என்று. ஆனால் நீ சொல்லுகிற பாகம் முகம் என்றால் ஒரு பிணத்திற்கு இந்த முகம் இல்லையா? உண்டு. அதற்கேதாகிலும் அறிவு உண்டா? இல்லை. அது என்ன காரணம்? அதில் ஜீவன் இல்லாதது கொண்டு. அப்பொழுது ஜீவன் இல்லை என்றால் அறிவு இருக்குமா? இருக்காது. அப்பொழுது அறிவு என்பது என்னவாகும்? ஜீவனாகும். அப்பொழுது அறிவாகி முகமாயிருக்கிற வஸ்து ஜீவனாகின்றது. அந்த முகமாயிருக்கின்ற வஸ்துவில் இருந்தாகும் உலகம் உண்டானது. அது எப்படி என்றால் ஒரு வித்தினுடைய எந்த பாகத்தில் இருந்தாகும் முளை உண்டாகின்றது? அதனுடைய முகத்தில் இருந்து. அப்பொழுது அதனுடைய உற்பத்தி எங்கிருந்து? முகத்தில் இருந்து. ஒரு வஸ்து இல்லை என்றால் முகம் இருக்குமா? இருக்காது. அந்த வஸ்துவாய் இருக்கிற வித்திற்கு முதலில் உண்டாகிறது எந்த பாகம்? அதனுடைய முகம். ஆனால் முதலில் உண்டாகிறது முகம். அந்த முகத்தில் இருந்தாகும் எல்லாம் உண்டாகின்றது. அதெல்லாமல் அந்த முகம் வித்தினுடைய மேல்பாகமோ அல்லது கீழ்பாகமோ? மேல்பாகம். ஆனால் முகம் என்று சொல்லுகிறது அறிவாகியும் மேல்பாகமாயும் முதலில் உண்டாகின்றதாயும் உற்பத்தி ஸ்தானமாய் இருக்கின்றதாகும். அப்பிரகாரமுள்ள வஸ்து நமக்கு உலகமாகின்றது. உலகம் இல்லை என்றால் நமக்கு இப்பிரகாரம் ஏதேனும் உண்டாகுமா? இல்லை. ஒரு பிணத்திற்கு உலகம் உண்டோ? இல்லை. காரணம் என்ன? ஜீவன் இல்லாததினால். ஜீவன் இல்லை என்றால் உலகம் உண்டோ? இல்லை. அப்பொழுது உலகம் எங்கிருந்து உண்டாகிறது? ஜீவனில் இருந்து. அப்பொழுது ஜீவன் உலகத்திற்கு என்னவாயிற்று? உலகத்திற்கு முகமாகின்றது. அதுகொண்டு முகம் என்பது ஜீவனாகிறது. அதாகும் அறிவு. அப்பொழுது ஜீவனாய் அறிவாயிருக்கிற முகம் நான்கு அறிவுகளாய் இருக்கிற முகங்களாகின்றன. அவைகள் எவை என்றால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்நான்கு முகங்களும் இல்லாவிட்டால் சிருஷ்டி உண்டாகிறதில்லை. இந்நான்கு முகங்களோடு கூடியதாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டித்து வருகிறது. அதனால் நான் என்கிற நிலைமை இல்லாவிட்டால் நமக்கு ஏதாகிலும் உண்டாக்குவதற்கு முடியுமோ? முடியாது. ஆனால் உண்டாக்குவது யார்? நான் தான். நீர் ஏதாகிலும் உண்டாக்கினால் யார் உண்டாக்கியது என்று சொல்லுகிறது? நான் உண்டாக்கியது என்று சொல்லுகிறது. அதெல்லாம் உனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனை வேறொருவன் பிடித்தடித்தால் அப்பொழுது உனக்கு கோபம் உண்டாகி நீர் அவரோடு யார் உண்டாக்கிய மகனை அடித்தீர் என்று கேட்பீர். நான் உண்டாக்கிய மகனை நீங்கள் யார் அடிக்கிறதுக்கு என்று கேட்பேன். அந்த சமயத்தில் அவரோடு பிரம்மா உண்டாக்கிய மகனையா நீர் அடித்தது என்று கேட்பீரா? இல்லை. அப்பொழுது யாராக உண்டாக்கியது? நானே.
அதுகொண்டு பிரம்மாவிற்கு நான்கு முகங்கள் உண்டு என்று சொல்லுகிறது. மேற்சொல்லப்பட்ட மனம், சித்தம், புத்தி, அகங்காராதிகளாகும் இந்நான்கும் கூடாமல் யாதொன்று உண்டாக்குவதற்கு முடியாது. அதற்கு உதாரணம் என்னவென்றால், குழந்தைகளுக்கு ஏதேனும் உண்டாக்குவதற்கு முடிகிறதில்லை. அவைகளுக்கு மனமும் சித்தமும் உண்டு. கொஞ்சம் முதிர்ந்து அதாவது வளர்ந்ததற்கு பின் அவைகளுக்கு புத்தி உண்டாகிறது. அச்சமயம் நாம் சொல்லுவதை அவைகள் கவனித்து ஆலோசிக்கிறதுண்டு. நான் என்கிற நிலைமை அவைகளுக்கு பூர்த்தியாகாதது கொண்டு யாதொன்றையும் உண்டாக்குவதற்கு முடிகிறதில்லை. அவைகளுக்கும் நான் என்கிற அகங்காரம் பூர்த்தியாகும் போது அவைகள் ஏதாவது உண்டாக்குகின்றனர். அதற்கு வேறொரு உதாரணம் என்னவென்றால், வயதுள்ள ஒருவர் எழுந்திருக்க முடியாமல் ஒருவித வியாதியுடன் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு மனம், சித்தம், புத்தி இவைகள் இல்லையோ உண்டு. அந்த சமயத்தில் அவருக்கு நான் என்கிற அகங்காரம் உண்டா? அகங்காரம் உண்டு. ஆனால் அந்த அகங்காரத்திற்கு யாதொன்றும் செய்கிறதற்கு சக்தி இல்லை. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.